வெள்ளம், வர்தா புயல், கஜா புயல், ஏன் கொரோனா மூணாவது வேவே வந்து முடிஞ்சாலும் முடியாம ஓடுற ஒரே சீரியல். வீடியோ போடுற இப்போதைய ட்ரெண்ட்ல எங்களுக்கு இல்ல எண்டுன்னு மெகா சீரியலுகளாம் மெகா சவால் போட்டு கிட்டத்தட்ட 7 வருஷமா ஓடிட்டு இருக்க ஒரே சீரியல் ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. மே குண்டு எரிச்சிருக்கிறப்பாங்க. அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டைன்னு ஆரம்பிச்ச கதை, ரெண்டு பேரும் ஒன்னாகி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் பல பிரச்சனை ஆகி இப்போ ஒரு கதையில பல கதையா ஓடுது. என்ன சொல்ல வர்ற நீ? குடும்ப கதைக்குள்ள ராஜேஷ்குமார் கிரைம் நாவல் மாதிரி ஸ்டோரிய மாத்தறாலும், அதுக்காக ஹைவே பெட்ரோல்ல வேலை செய்யற மாதிரி 24/7 போலீஸ் கூட சுத்துறதெல்லாம் கொஞ்சம் ஓவர். சந்திரா, என்ன எகத்தாலும் இந்த 7 ஆண்டு கால உங்க வாழ்க்கையில நீங்க புருஷன் கூட சுத்துறத விட சந்திரகாந்த் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல சுத்துனதுதான் அதிகம். சந்திரா இந்த லெவல்னா லேகா வேறே லெவல். என்ன சொல்ற? அக்கானா பெரிய கொக்கா, தங்கச்சினா தக்காளி தொக்கா. லேகா சந்திரா கூட அடிதடியா சீரியல ஆரம்பிச்சப்போ ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா, சீரியல்ல ஒரு நீலாம்பரி வந்துட்டான்னு எல்லாருமே லேகா மேல வண்டி வண்டியா கழுவி ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் யாரு கண்ணு பட்டுச்சோ வராத லவ்வ வாவான்னு கூப்பிட்டு லேகா மேல ஏத்தி விட்டாங்க. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாத்திருக்கமே, நல்லா இருப்பா போற. இவ்வளவு நாள் வில்லி இனிமே தரேன் காதல அள்ளின்னு ஓடாத டிராக்ல மோனோ ட்ரெயினை விட்ட மாதிரி அவங்க பாட்டுக்கு காதல் டிராக்ல ஓட்டினாங்க. பெண்களுக்கு ஆபத்து வந்தா பொங்கி எழற சுனாமியா, தப்பு செஞ்ச ஆம்பளைங்களை போட்டு தள்ளே வராங்க பவானி. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிட்டு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஒரு சீரியல எந்த வித இடையூறும் இல்லாம ஓட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் சந்திரலேகாவுடைய பெரிய வெற்றி. ஓகே, எப்படி இருந்துச்சு ஏவி? ஏய் சூப்பர் பா, வேற லெவல். கரெக்ட்டா சொல்லிருக்காங்களா?